எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்க வந்திருக்கிற குழந்தைங்களுக்கு ஹாய், பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் உங்களுக்கு வணக்கம், ஸ்கூலோட பிரின்சிபல் மேடம் வணக்கம், கேசி சார் வணக்கம், அது என் நண்பன் அவன் ஒற்றும் நானும் அவனும் ஒன்னா தான் ஆரம்பித்தோம் நிலாவை வேலை. விஜய் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம், அந்த நடிக்க ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஆரம்பித்தோம் நிலாவை அப்படிங்கிற படத்துல. அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக பார்த்துக்க மாட்டோம், அதிகமாக ஃபோன் பேசிக்க மாட்டோம், ஆனால் நட்புன்னா ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ எல்லாத்தோடையும் முக்கியமாக காஞ்சிபுரம் மாவட்டம் தளபதி விஜய்னு சொல்லணுமா, நண்பன் விஜய், மக்கள் இயக்கம், இளைஞர் அணி, ஒன்றியம், நகரம், பகுதி, வார்டு. சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வார்டு ரசிகர்கள் போட்டிருக்கீங்கல்ல, உங்கள் தலைவனே அதான் சொல்லியிருக்காரு, இது வார்டு நண்பர்கள் மாத்திரு. அவர் பொறுத்த வரைக்கும் யாருமே ரசிகர்கள் கிடையாது, எல்லாருமே நண்பர்கள் தான். ஸோ இனிமேல் இது வந்து இளைஞர் அணி, ஒன்றியம், நகரம், பகுதி, வார்டு, நண்பர்கள் அப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கும் கேட்கறதுக்கும். ஸோ சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் செஞ்சிருக்கிறது வந்து சிறு துளி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு அறக்கடலை தாண்டியிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பிரின்சிபல் மேடம் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் தான் எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது அப்படின்னு நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது, அது கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லா வசதிகளும் இருக்குது, அது என்னென்னா சில கவர்மெண்ட் ஸ்கூலில் அது சரியாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லாமல் பிரின்சிபல் மேடம் வந்து மேக்ஸிமம் அந்த வசதிகள்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி பசங்க அதனால் பயனடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவியும் உங்களால் முடிஞ்ச உதவி, உங்களால் முடிஞ்ச உதவினா என்ன, பண உதவி அவங்க ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, உங்களால் முடிஞ்ச உதவி என்ன, பசங்களை நேரத்துக்கு ஸ்கூல் கொண்டு விடுங்க, நடுவில் எந்த சாக்கம் சொல்லி பசங்களை பாதினாலும் லீவ் போட்டு கூப்பிட்டு போகாதீங்க. அதே மாதிரி நாள் தவறாமல் ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாத்தையும் பசங்களை டெய்லி ஸ்கூலுக்கு தயவு செய்து அனுப்புங்க. அவங்க படிக்கிறாங்க படிக்கல அப்படிங்கிறதுலாம் அடுத்த கட்ட விஷயம், அது தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு, அது அவங்க பார்த்துப்பாங்க, அது அவங்க வேலை. ஆனால் பசங்களை ஸ்கூலுக்கு தினமும் அனுப்ப வேண்டியது தான் நம்ம வேலை. எந்த சாக்கும் சொல்லி எந்த காரணத்துக்காகவும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம மட்டும் இருக்காதிங்க. உங்களுக்கு தெரியாது பசங்க ஸ்கூலுக்கு வந்தால் ஏதோ ஒரு விஷயமா அதை கற்றுக்கிட்டு போவாங்க, அந்த ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பசங்களோட லைஃப்பில். அது என்ன விஷயம் நம்மளால சொல்ல முடியாது, அதனால அந்த ஒரு விஷயம் கற்றுக்கிற வாய்ப்பை நீங்கள் அந்த பசங்களுக்கு வந்து இழந்துட விடாதீங்க, நீங்கள் தினமும் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மேடம் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து, சரவணன் அவர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா உண்மையிலே அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, சரவணன் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு இந்த ஏரியாலே, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. நானே நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், அது பிளட் டொனேஷனாக இருக்கட்டும், எல்லாமே விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அவர் செஞ்சுருக்கிறாரு. விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக செஞ்சது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு உண்டான மனசு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கு. இவங்க எல்லாருமே கடமைக்காக ஒரு விஷயத்தை செய்யலை, ரொம்ப விரும்பி அவங்க ஆசைப்பட்டு தான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படும் போது பெற்றோர்கள் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சி பசங்களை தினமும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நல்லபடியாக படிக்க வைங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார்லாம் நல்லா படிச்சிருக்காரு, எங்கள் காலேஜ் நான் ஜூனியர்னு சொன்னார், அவர் சொல்லும்போது எனக்கு மனசு கொடுத்தது என்னன்னா இவரெல்லாம் டிகிரி முடிச்சிட்டார் நல்லா டிகிரியே முடிக்கல. படிப்புன்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அதை விட முக்கியம் நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்கள் தான். சில விஷயங்கள் இருக்கு அது வந்து டைம் கீப் அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 9:30 ஸ்கூல்னா 9:30 ஸ்கூல்ல இருக்கணும். என் பொண்ணுக்கும் நான் தான் சொல்வேன், இவ்வளோ சொல்கிறேன், என் பொண்ணு தினமும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் போவான், திட்டிகிட்டே ஓட்டிட்டு போய் காரில் விட்டு வந்துடுவேன், தினமும் லேட். இத்தனைக்கும் ஸ்கூல் கேப்டன் வர அவன், அதை சொல்லி சொல்லியே திட்டுவேன், இப்போ சொல்லி சொல்லி திட்டினதெல்லாம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கான். ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணும், அந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிற பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தான் ஆகணும். அவங்க இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கிறது அடுத்த விஷயம், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது மிஸ் பார்த்துப்பாங்க, பிரின்சிபல் பார்த்துப்பாங்க, ஆனால் டைமுக்கு வரணும் அந்த அந்த நினைப்பு பசங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்து அனுப்புகிற சாப்பாடை முழுசாக சாப்பிட வைங்க, நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. பசங்களை தயவு செய்து 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, மேடம் நான் உங்கள் பெர்மிஷனோட சொல்லிக்கிறேன், 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிக்க சொல்லுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பசங்க
நம்ம கொடுத்தனுப்புற தண்ணி பாட்டில தண்ணீர் ஒப்பி கொடுத்தனுப்புறோம், அதை அப்படியே திருப்பி கொண்டு வராங்க, இல்ல கால்வாசி குடிச்சிட்டு மிச்ச பாட்டில திருப்பி கொண்டு வராங்க. அது ரொம்ப